தீபாவளி பலகாரம் செய்யலாம். இன்னைக்கு வந்து பச்சரிசி மாவை, பச்சரிசியை வந்து ஊற வச்சு இடித்து இன்னைக்கு எள்ளுருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி, பச்சரிசியை வந்து இடித்து சலித்து உருண்டை போட போகிறோம். இதே மாவில் வந்து புட்டு அவிக்கலாம், புட்டு அவிச்சும் சாப்பிடலாம். இப்போ வந்து நல்லா இடித்தாச்சு. இடித்த மாவை வந்து எடுத்து சலிக்கலாம், சலிச்சுட்டு திருப்பியும் இடிக்கணும். இடித்து நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இடித்து வச்சுருக்க பச்சரிசியை வந்து வறுக்க போகிறோம், பச்சரிசி மாவை வறுக்க போகிறோம். நல்லா இந்த ஈரம் உணர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு வறுத்து எடுக்கணும். ஈரம் வந்து இப்போ நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு மாத்துறோம். வந்து எல்லா மாவையுமே அப்படி வறுத்து எடுக்கிறோம். நல்லா வறுத்தாச்சு. இது ஆறின பிறகு நல்லா சீனி எள்ளு எல்லாம் போட்டு எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். மாவு வந்து நல்லா ஆறட்டும்மா. இப்போ பச்சரிசி மாவு வந்து வறுத்து வச்சுருந்தோம், இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். இந்த சுக்கும் ஏலக்காயும் முனுக்கி வச்சுருக்கோம், அதை போடுறேன். அது கூட பார்த்தீங்கன்னா எள்ளு போடுறோம். எள்ளு வந்து ஒரு 50 கிராம் எள்ளு போடுறேன். அது கூட 200 கிராம் சீனி போடுறோம். சீனி போட்டு சும்மாவே போட்டால் போதும், சீனி போடுறோம். இப்போ வந்து தேவையான கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு போடுறேன். உப்பு வந்து ரொம்ப போட வேண்டாம். அப்போ சீனி போடுறதுனால கொஞ்சம் இனிப்புக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். அது கூட கொஞ்சோண்டு சோடா உப்பு போடுறேன். அந்த பச்சரிசி மாவு இறுகாதபடிக்கு அப்போ தான் மொறுமொறு நல்லா வரும். அதுக்காக கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சம் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். 50 கிராம் நெய்யை கொதிக்க வச்சுருக்கோம். இந்த மாவில் நல்லா சூடாகவே ஊற்றணும். சூடாக ஊற்றும் போது நல்லா அந்த மாவு வந்து நல்லா வெந்துடும். வேகும் போது நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை அப்படியே சூடோடு அப்படி கிளறணும். கிளறி அதுக்கடுத்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, குறைய தண்ணி ஊற்றி பிசையணும். மாவு கலரை வித்தியாசமாயிருச்சு. இப்போ இது கூட வந்து தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு வந்து கட்டியாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைகிறோம். அப்போ தான் எள்ளுருண்டை நல்லா சாஃப்டாக வரும். இது பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அதுக்கெல்லாம் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம். கொடுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் வச்சு சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாது சீக்கிரம். அதனால் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். இந்த உருண்டை வந்து 1 மாதத்துக்கு மேலே இருந்தாலுமே கெட்டு போகாது. நல்லாயிருக்கும். ஒரு முருனே நல்லாயிருக்கும். டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா அப்படியே இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா மாவு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இவ்வளோ கட்டியாக பிணையணும். சப்பாத்தி மாதிரி லூஸாக பிணைஞ்சிடக்கூடாது. மாவு வந்து கட்டியாக இருக்கணும். அது மாவு பாருங்கள் இப்படி எப்படி இருக்குன்னு, இப்படி மாவு பிசைஞ்சிருக்கணும். இதை வந்து சின்ன சின்னதாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி மாவு பிசைஞ்சு உருட்டணும், எவ்வளோ உருட்டணும்னு பார்க்கலாம். இவ்வளோ மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி, இங்கே பாருங்கள் இப்படி இந்த அளவுக்கு உருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு நீ நல்லா வேக வச்சு எடுக்கணும். வாங்க பொரித்து எடுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு இதை பொரித்து எடுக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க உருண்டையை வந்து எண்ணெய்க்குள்ளே போட போகிறோம். இதை வந்து நல்லா ரொம்ப ஸ்பீடாக வச்சு எரிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா மீடியமாக வச்சு நம்ம பொரித்து எடுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கணும்.
பாருங்க, உன்னோட ஒன்றும் ஒட்டாது. நல்லா அந்த பதத்தில் பிசைஞ்சா தான் இப்படி போட முடியும், ஒட்டவே செய்யாது, நல்லாவும் இருக்கும். நல்லா பொரிச்சு எடுக்கும்போது ஒன்று போல் இருக்கும், நல்லா ப்ரௌன் கலராக வேகணும். ஆனால் பச்சரிசி மாவு கொஞ்சம் வேகறக்கும் நேரம் ஆகும், ஆனால் அதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வெந்த பிறகு வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். இந்த அளவுக்கு வேகணும், அப்போ தான் எள்ளு உருண்டை வந்து நல்லா இருக்கும். வேகறதுக்கு நேரம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம செஞ்ச பச்சரிசி எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. இதை வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ லீவில் வந்திருப்பாங்க, தீபாவளி லீவில் வந்திருப்பாங்க, அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா நல்லா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே வச்சாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாதிரி வேறொரு சமையலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.